எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம். அடுத்து 2 பச்சை மிளகாய், 1-2 தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை வச்சிருக்கோம். அடுத்து 2-3 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, சீரகம், 1 ஸ்பூனு 10 பல்ல பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு பட்டைக்கிராம்பு, பருப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, 1-2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். செக்கெண்ணெய் இல்லை பட்டைக்கிராம்பு போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளியை போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போடுறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருச்சு, இப்போ அரைச்ச உள்ளதை போட்டுடலாம். நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிருச்சு, தேங்காய் எல்லாம் இப்போ சிக்கனை போட்டுடலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா இஞ்சி பூண்டு தேங்காய் அந்த இதில் நல்லா வெந்துருச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இதில் வெந்துருச்சுனாக்கா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளையும் போடுறோம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அந்த பெரிய மஞ்சள்ல வச்சிருக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே தான் போட்டேன், அதனால தான் மிளகாத்தூள் போடுறேன். மிளகுத்தூள், மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்தோம்னாக்க நல்லது உடம்புக்கு. இப்போ நல்லா கிரேவி கொதிஞ்சிருச்சு. முன்னாடியே சாந்தோடையே வந்து நம்ம அரைச்சி போட்ட சாந்தோடையே நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.